அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவா இந்த செப்டம்பர் மாதம் கட்டாயம் உங்களுக்கு நன்மையை செய்யும், அதிலும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் அமையும். மீனராசி அன்பர்களே, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் கும்பத்தில் வக்ரகதியில் இருந்து வருகிறார். அந்த உங்க ராசிநாதன் இந்த மந்த் எண்டில் நார்மல் பொசிஷனுக்கு உங்கள் லாபஸ்தானமாகிய மகரத்திற்கு சென்றடைகிறார். அப்போ மீனராசி என்பர்களே, கடந்த 5 மாதங்களாக ஏப்ரல் மாசத்திலிருந்து இந்த செப்டம்பர் மாசத்தில் வரையிலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனையாகட்டும், குடும்ப பிரச்சனையாகட்டும், கடன் சுமைகளாகட்டும், ஆரோக்கிய குறைவுகளாகட்டும், இன்னும் எந்த வம்பு வழக்குகளாகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், வேலை செய்யல தொந்தரவுகளாகட்டும், இப்படி எந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்களில் அந்த பிரச்சனைகள் குறையும். அப்போ இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, அடுத்து நடக்க இருக்கின்ற அல்லது அடுத்து வர இருக்கின்ற நன்மைகள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, நன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மீனராசி அன்பர்களே, சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் வெரி நார்மலா உங்களுக்கு ஆஸ் யூஷுவலா என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ, போன மாசம் என்ன வியாபாரம் நடந்ததோ அந்த பிசினஸ் கண்டிப்பா இந்த மாசம் இருக்கும். ஏன்னா இந்த மாசம் 27 தேதி கிட்ட தான் அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி நடைபெறுகிறது. அப்போ அதுவரையில 27 ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது எந்த கம்பெனியா இருக்கலாம், ஒரு பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸா இருக்கலாம், லாஜிஸ்டிக்கா இருக்கலாம், கார்கோவா இருக்கலாம், ஹோல்சேலா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸா இருக்கலாம், மெடிக்கலா இருக்கலாம், ஃபார்மா, இப்படி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில நார்மலா ஒரு நார்மல் பொசிஷன்ல இருக்கும். உங்களுடைய வருமானம் அதற்கு ஏற்றபடி என்ன தேவையோ, தேவைக்கு ஏற்பத்தான் வருமானம் இருக்கும். உங்களுக்கு இந்த மாசம் என்ன சேலரி கொடுக்கணும் அல்லது என்ன ரெண்ட் கொடுக்கணும், என்ன இபிஓ, அது என்ன கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்ததுன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அது வருமானம் கிடைக்கும். ஆனா அதுல ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, அடுத்தடுத்த மாதங்கள்ல ப்ராஃபிட் இருக்கும் மீனராசி அன்பர்களே. அப்போ நன்மையை நோக்கிய பயணம் மீனராசிக்கு இந்த மாதம் என்று சொல்கிறது. அதுக்கு அடுத்தபடியா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, செய்யற வேலையில கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்க ராசிநாதனுடைய இடமாற்றம் உங்களுக்கான இடமாற்றமாக அமைய வாய்ப்புள்ளது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க திரும்பவும் ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகிடும். இல்ல இல்ல, நான் அப்போதைக்கு வரமாட்டேன், நான் இங்கேதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அல்லது ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை செக் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். பொதுவா மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பேர்டன் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் முதலீடுகள் போட்டு ஒரு சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஆரம்பிச்சு அதுக்கான உங்களுக்கு ஏற்ற நிலைமைக்கு அந்த ஒரு முதலீடு இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கியிருப்பீங்க. பட் அதை ஸ்டார்ட் பண்ண டைம் இந்த மாதிரி லாக்டவுன் அந்த மாதிரிலாம் வந்து நெக்ஸ்ட் அதை காப்பாற்ற முடியாம அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு கடன் வாங்கி இப்படியா போயிட்டு இருக்கும். அப்போ கடன் சுமைகள் சவாலானதாக இருக்கும். ஆனாலுமே கூட இந்த மாதம் அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில வருமானம் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும் மீனராசி அன்பர்களே. அடுத்தபடியா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. தொழில் ஸ்தான அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் சனியை நோக்கிய பயணம் என்கின்ற காரணத்தினாலே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டிங்கை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள், அங்க அதை பத்தின திங்கிங் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். நமக்கு எப்ப இந்த போஸ்டிங் கிடைக்கும், நம்ம எப்ப இதை பண்ண முடியும், நம்ம எப்ப இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய சிந்தனைகள் ஏற்படும்.
அப்போ அரசியலை பொறுத்தவரையில முன்னோக்கிய பயணம் வெற்றி உறுதி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.